வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறோம். இது எப்படி பண்ணலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, அடுப்பு பத்தி குக்கர் வச்சிருக்கேன். இல்ல, தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடாயிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கி வச்ச இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கி வச்ச பூண்டு ஒரு அரை ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கப்பட்டுட்டு இனி ஒரு பல்லாரி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடும். ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாக வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுவோம். ஒரு கேரட் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடுவோம். ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு கலர் கலரிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். இந்த கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 5 கப் அவல் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 5 கப் தண்ணி சேர்த்துடலாம். திக்கான அவளுங்கிறதுனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நைஸான அவளா இருந்தாக்கி பாதி அளவு சேர்த்தாலே போதும். இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிடற அளவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்க அவல தண்ணியில ஒரு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் தண்ணிக்கு 1 கப் அவல். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க அவல இதுல சேர்த்து ஒரு விசில் போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, அவல் வந்து அலசி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கிடுவோம். இது வந்து என்ன விசில் போட்டு 1 நிமிஷம் ஒரு விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கிடலாம். அதுக்கு மேல வேக வைக்க வேண்டாம். வேக விட்டாச்சு, 1 விசில் வர்றது வரைக்கும் வச்சுடலாம். அந்த அவல் வந்து ரொம்ப ஹெல்த்தியா நல்லா டேஸ்டா இருக்கும். அவல் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, திருப்தியாகவும் இருக்கும். விசில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அவல் வந்து ரொம்ப டேஸ்டா, மேகியோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே அந்த மாதிரியே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.